ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் பல்ப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து சர்க்கரை நோயாளிகள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பழங்கள் ரொம்பவே கம்மியாக எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா பழங்களில் சர்க்கரையோட அளவானது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக ஒரு சில பழங்கள் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய ஒரு சில பழங்கள் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த பழங்கள்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கிளைசமிக் இண்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்கள் சாப்பாட்டில் இருக்க சர்க்கரையோட அளவு குறிக்கிற ஒரு டேர்ம் தான் என்னன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ். இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் ஆனது 55 கீழே இருந்தால் அந்த உணவுகள் எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். இந்த பழங்கள்லையும் எவ்வளோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். கிவி, இந்த பழத்தோட கிளைசமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 47 50 தான் இருக்கும். அதாவது இதில் வந்து குளுக்கோஸ் லெவல் ஆனது ரொம்பவே கம்மி, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட் சத்துகளும் இருக்குது. இதில் அதிகப்படியான பீட்டா கேரோட்டின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இனோசிட்டால் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இந்த இனோசிட்டால் உங்கள் சர்க்கரை அளவை வந்து ரத்தத்தில் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவும். இப்போ நாம அடுத்து பார்க்க போகிற பழம் பேரிக்காய். இந்த பேரிக்காயில் கிளைசமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 28 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கார்போஹைட்ரேட் வெறும் 10% தான் இருக்குது. ஃபைபர் ஆனது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக Type 2 டயபெட்டிஸில் கஷ்டப்படுற யாராக இருந்தாலுமே இந்த பேரிக்கான்னு சொல்கிற பியர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து வெறும் 100 கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது நீங்கள் 2 பழம் சாப்பிட்டீங்கனாலே. அடுத்து நம்ம பார்க்க போகிற பழம் ஆரஞ்சஸ். இந்த ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் வெறும் 31% தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான ஃபைபரும் அதிகப்படியான வைட்டமின் சியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாலிஃபினால் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இந்த ஃபாலிஃபினால் என்சைம் வந்து உங்கள் சர்க்கரையோட அளவை வந்து என்றைக்குமே கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அதனால் ஆரஞ்சு பழமும் வந்து ஒரு ஹெல்த்தியான பழம் தான். நீங்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ், இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 40 தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது, வைட்டமின் சி அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு சில ஆய்வுகள் நடந்துச்சு. அப்போ இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை வாரத்தில் 3 கொடுத்தப்ப சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட அளவு வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த ஸ்ட்ராபெரி பழமும் ரொம்பவே ஒரு நல்ல பழம்தான். அடுத்து அவகார்டோ, இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 தான். அது மட்டும் இல்லாமல் இதில் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஃபைபர் ஆனது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது உங்கள் ரத்தத்தில் இருக்க கொழுப்போட அளவை கண்ட்ரோல் பண்ணுது. இது உங்களோட இதயத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். சின்ன வயசுலேருந்தே அவகார்டோ பழத்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகுது. இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிற பழம் கிரேப் ஃப்ரூட். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வெறும் 20 தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ளேவனாய்ட் நிலஞ்சலின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. அது வந்து உங்களோட இன்சுலின் லெவலை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருக்குமே ஒரு சிறந்த பழம்னா நான் கண்டிப்பாக கொய்யா பழத்தை தான் சொல்லுவேன். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வெறும் 10 தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாமே இதில் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். Type 2 டயபெட்டிஸில் இருக்க எல்லாரும் இந்த பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் இருந்தே வந்து கொய்யா இலைகளும் கொய்யா பழங்களும் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு பெருசானாலும் சர்க்கரை நோய் வர்றது கண்ட்ரோல் ஆகுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நாவல் பழம். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வெறும் 12 தான். அது மட்டும் இல்லாமல் இதோட பழத்தை விட கொட்டையில் தான் பெனிஃபிட் அதிகம். அதனால் இந்த கொட்டையை நீங்கள் காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி தாகமும் அதிகமாக இருக்கும். இந்த பழத்தில் இருக்க கொட்டையை வந்து நீங்கள் பொடி பண்ணி சாப்பிட்றப்ப இது ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகும். சர்க்கரை நோயாளிகள் எல்லாருக்குமே ஒரு மிக சிறந்த பழம் எதுனா அது ஆப்பிள் தான். இதில் சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வெறும் 10 தான். அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், மெக்னீஷியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, நீர் சத்து எல்லாமே இதில் அதிகமாகவும் இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக ஒரு சில பழங்கள் தவிர்க்க வேண்டும். அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாம்பழம்.
பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா, திராட்சை மாதிரி பழங்கள்லாம் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய பழங்கள், தவிர்க்க வேண்டிய பழங்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இது எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll meet you in my next video. Until then, bye from Sana. Bye.